கருப்பு நிற டை அடிக்கலாமோ அடிக்கலாம் என்று நீங்கள் சமீப ஆய்வு கூறியுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் கூறும்போது அபூபக்கர் அவர்கள் கருப்பு டை அடித்து ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று கூறியுள்ளீர்கள். காது குத்தலாமா என்ற கேள்விக்கு பெண்கள் தங்கள் காதணிகளை தானம் செய்தார்கள் என்று ஹதீஸ் உள்ளது, அதனால் காது குத்தலாம் என்பார்கள். நாம் என்ன விளக்கம் சொல்லும் பொழுது இது அந்த சட்டத்திற்கு முன் செஞ்சது என்று விட்டுவிடுவோம். பிறகு குரான் வசனம் உருவத்தை சிதைக்கக்கூடாது என்று வந்துள்ளது, இனிமேல் யாரும் காது குத்த வேண்டாம் என்று விளக்கத்தை கொடுக்குறோம். அதே போன்ற விளக்கம் அபூபக்கர் டை அடித்ததுக்கு பொருந்தாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த டை அடிக்கிறதை பொறுத்த வரைக்கும் கருப்பு சாயம் பூசலாமாங்கிறது தான் டாப்பிக்கு. இது விரிவாக அந்த பதிலில் விளக்கியிருக்கிறோம், அதுலேயே உங்களுக்கான பதிலும் இருக்கிறது. அது ஒரு துண்டை மட்டும் வச்சு நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. அதில் என்ன விஷயம் வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு டை அடிப்பதை வந்து தடுத்தாங்க. ரெண்டு ஹதீஸ் தான் வருது. ஒன்று அபூபக்கருடைய வாப்பா இருக்கார்ல, அவர் தள்ளாத வயசில் வரும் பொழுது அவர் வெள்ளவிலேருந்து பஞ்சு மாதிரி தலை இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றுங்க, கருப்பு மட்டும் தவிர்த்துருங்க என்று சொன்ன ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸுக்கு மாத்தமாக ரசூல்லாவுடைய காலத்தில் நினைச்சிருக்காங்கன்னா சஹாபாக்கள்லாம் வந்து கருப்பு சாயம் அடிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர்லானுக்கு வரல ஹிஜ்ரத்து செஞ்சு வரும்பொழுது, ரசூல்லாவோட ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்கல்ல, வரும்பொழுது அவர் கத்தும் என்கிற கத்துமுங்கிற ஒரு பூண்டு மூலமாக உள்ள சாயத்தை பூசியவராக வந்தார்னு வருது. கத்தும் என்றால் என்னென்னு கேட்டால் கருப்பு சாயம் தான் அது. கத்தும் என்பது வந்து இங்க்லாம் தயாரிப்பாங்கல்ல, அதில் தான் இங்கு எழுதுறக்கூடிய மையெல்லாம் தயாரிப்பாங்க. அப்போ அந்த கத்துமுங்கிறதையும் மருதானையும் சேர்த்து என்ன செய்வாங்க, சாயமாக போட்டாங்கன்னு சொன்னால் அது கருப்பாயிரும். அதை போட்டுக்கிட்டு என்ன செஞ்சாங்க வந்தார்கள்னு புகாரில் 3919 3920 இருக்குது. அப்போ கருப்பு சாயம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. கருப்பு சாயம் பூசிக்கொண்டு வந்தார்கள் அபூபக்கர் வர்றாங்க, இப்போ வர்றாங்க ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு சில நாட்களாவது ஒன்றா தானே வந்தாங்க, குகையில் தங்கியிருந்தாங்க, மறைஞ்சு கிரிஞ்சு வந்தாங்க. அப்போ பல நேருக்கு ரெண்டு பேர் தான் கிட்டத்தில் இருக்கிறாங்க, ரசூல்லா அபூபக்கர் தான் இருக்கிறாங்க. அபூபக்கர் மூஞ்சி அடிக்கடி பார்க்குறாங்க. அது என்னப்பா கருப்பு சாயம் பூசிட்டிப்பா என்னப்பான்னு கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ரசூல்லா தடுக்கவும்லாம் இல்லை. அவர் ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. அப்போ அந்த கருப்பு சாயம் பூசினார்கள்னு வர்ற ஒரு காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், ரசூல்லா அங்கீகரித்த ஒன்றை நம்ம அதை தடையின்னு செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். அது மட்டும் நம்ம சொல்லவில்லை. அதோட இன்னொன்று சொன்னோம், என்ன சொன்னோம்னு கேட்டால், ரசூல்லாவே சொல்லி இருக்கிறார், அவங்களுடைய சொல்லு ஒன்று இருக்குது. என்னது அந்த பதிலில் அந்த ஹதீஸையும் சொல்லி இருக்கிறேன். இன்ன அகசனமாக உயிர பிஹி ஹாதர் ஷைபு அல் ஹின்னா உல் கதம், மனிதர்கள் தலைமுடி தாடிக்கு சாயம் ஏற்றுக்கொள்வதில் மிக சிறந்தது எதுவென்று சொன்னால் அந்த கத்தமும் மருதாணியும் தான். கத்தமுங்கிற ரெண்டு மிக்ஸான கருப்பாக போயிடும். அத ஹின்னா மருதாணியும் கத்தம் என்பதும் தான் பூசுகிற சாயத்தை ரொம்ப அழகான சாயம்ட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாலும் கருப்பு அனுமதிக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும். சொல்லு வேற, செயல் வேற. அபூபக்கருடைய செயலை மட்டும் வச்சு அதை நம்ம சொல்லவில்லை. அபூபக்கரை பார்த்து அங்கீகரிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அதோட ரசூல்லா வாயினால் சொல்கிறாங்க, கத்துமுதான் சிறந்த தலைமுடிக்கு அடிக்கிற சாயத்தில் சிறந்தது, மற்ற சாயத்தை விடனா கருப்பு தான் நல்லதுங்கிறாங்க. அப்போ கருப்பு தான் நல்லது என்று ரசூல்லா ஒன்றை சொல்லியிருக்கும் பொழுது, அதோடு அபூபக்கர் செஞ்சு இருக்கும்போது ரெண்டு பாயிண்ட் சேரும் பொழுது கருப்பை தவிரங்கிற அந்த ஒரு ஹதீஸ் வந்து இந்த தரத்தில் அது நிற்கலை. அதனால் என்ன செய்ய, கருப்பை தவிர்க்கிறவங்க வந்து அடிபட்டு போயிடுது என்பதை ஒரு விஷயமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த கருப்பு கூட இன்னொரு அதிசயம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த கடைசி காலத்தில் வந்து கருப்பு சாயம் பூசக்கூடிய ஒரு கூட்டம் உண்டாவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வரும். அவங்க சொர்க்கத்தின் வாடையை கூட அணிய மாட்டார்கள்ண்டு. கடைசி காலத்தில் கருப்பு சாயம் பூச ஆரம்பிச்சுருவாங்க, அவங்களுக்கு சொர்க்க வாசனை கூட கிடைக்காது என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த மொத்தமே ரெண்டு ஹதீஸ் தான். ஒன்று அபூபக்கருடைய தகப்பனார் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ், இன்னொன்று வந்து கருப்பு சாயம் பூசக்கூடியவங்க கடைசி காலத்தில் வருவாங்கங்கிற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து கருத்தில் பிழை உள்ள ஒரு ஹதீஸ். ஏன் பிழை உள்ள ஹதீஸுங்கிறோம்னு கேட்டால், கருப்பு சாயம் பூசியவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இப்னு கையும் அவர்கள் ஒரு லிஸ்ட்டு போடுறார். என்ன போடுறாருன்னு கேட்டால், சஹாபாக்களில் கருப்பு சாயம் பூசியவர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். அவர் யாரையெல்லாம் போடுறாருன்னு கேட்டால், ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைனு, உஸ்மான் இபின் அஃபான் ரசூலுடைய மருமகன், அப்துல்லாஹி இபின் ஜாஃபர், சாத் இபின் அபி வக்காசு, உக்பா பின் ஆமீர், முகைரா பின் ஷோபா, ஜரீர் பின் அப்துல்லா, அமர் பின் ஆசு, இதோட நீ அபூபக்கரையும் சேர்த்துக்கிறங்க. அப்போ இவங்களெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், கருப்பு சாயம் பூசியிருக்காங்கன்னு வருது. ஆனால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, கடைசி காலத்தில் தோன்றுவார், ரசூல்லா காலத்தில் தோன்றியிருக்கிறாங்க, கடைசி காலத்தில் கருப்பு சாயம் பூசுவாங்கன்னு வருகிறது. கருப்பு சாயம் பூசுவது கடைசி காலத்தில் இல்லை, அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. ரசூல்லா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்படி சொல்லுவாங்களா? அந்த ஹதீஸில் கருத்து பிழை இருக்கிறது. அதுக்கு பிறகு நிறைய சஹாபாக்கள், தாபியன்கள், இமாம்கள் எல்லாருமே கருப்பு சாயம் பூசியிருக்கிறாங்க. அப்போ கருப்பு சாயம் பூசுவதை பற்றி ரெண்டாவது ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறுதி காலத்தில் ஆஹிரு சமாண்டு இறுதி காலத்தில் தோன்றுவார்கள்னா என்ன அர்த்தம்,
உலகம் அழிகிறது கொஞ்சம் முன்னாடி உள்ள விஷயத்தான் இறுதி காலம்பாங்க. அப்போ இறுதி காலத்தில் தோன்றுவார்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது அது அந்த அப்போவே இருந்திருக்கு, அந்த செயல் இருந்திருக்கும் போது இறுதி காலம் சொல்லுவாங்களா? கருப்பு சாயம் பூசியவர்கள் கண்ணு முன்னே நடமாடி கொண்டிருக்கிறத பார்த்துப்புட்டு கருப்பு சாயம் பூசியவர்கள் அந்த கேம நாளில் கடைசி நாளில் உண்டாவார்கள்னா ரசூலுல்லாஹ் பொய் சொன்னாங்கன்னு வந்துருமே. அதனால் அந்த ஹதீஸ் வந்து பிழையான ஒரு கருத்து பிழை இருக்கிற ஹதீஸினால் கருப்பு சாயத்தை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் வந்து முழு பதிலை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.